சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு அங்குள்ள விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வர். வணக்கம் மகேஸ்வர், விவரங்கள். கண்டிப்பாக சுபா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கீழப்பசலை, மேலப்பசலை, சங்கமங்கலம், ஆதனூர் உட்பட 4 கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களில் சுமார் 15 ஏக்கருக்கு மேல் விவசாயமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கிராமத்திற்கு வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய் வந்து மானாமதுரை முக்கிய நகர்பகுதி வழியாக செல்கிறது. இந்த நிலையில் கால்வாய் ஓரமாக ஆக்கிரமித்து வீடுகள் அதிகமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் எந்த ஒரு வீடுகளிலும் செப்டிடேங்க் வசதி என்னது முறையாக செயல்படவில்லை. இதனால் வந்து கால்வாய்க்குள் வந்து கழிவுநீர் ஏற்கனவே நேரடியாக கலந்து வருகிறது. இதனால் விவசாயம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கால்வாய் ஓரமாக தனியார் மடத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்தியன் வங்கி இயங்கி வருகிறது. அந்த கட்டிடம் மிகவும் மோசமான நிலையிலும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்திலும் உள்ளது. கால்வாயில் செல்லும் தண்ணீர் கட்டிடத்தில் அடிப்புறத்தில் முழுவதுமாக சேதப்படுத்திவிட்டது. ஆனாலும் அந்த வங்கி இயங்கி வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் பெரிய விபத்து ஏற்படும். வங்கி வரும் வாடிக்கையாளர்களும் உயிர் சேதம் ஏற்பட வந்து அதிக வாய்ப்பானது உள்ளது. இதனால இந்தியன் வங்கி சுற்றுச்சுவர் வந்து தனியார் மடம் வந்து சுவர் எழுப்புவதற்கும் கட்டடம் கட்டவும் பல வருடங்களாக முயற்சி எடுத்து வருகிறது. ஆனால் விவசாயிகள் வந்து கால்வாய்க்குள் கட்டக்கூடாது என்றும் போராடி வருகின்றனர். ஆனால் கோவில் மடம் எங்களிடம் இடம் கால்வாய்க்குள் உள்ளது என்று கூறி மடத்திற்கு ஆதரவாளர்களும் மற்றும் சுவர் எழுப்பும் ஒப்பந்ததாரரும் இன்று கால்வாயை சேதப்படுத்தி கால்வாய் மணலை தோண்டி தண்ணீர் செல்லும் பாதையை அடைத்து விட்டு தனியார் நில ஆய்வாளர்களை அழைத்து வந்து இடத்தை அளந்து கட்டிடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். நிலத்தை அளப்பது குறித்து கிராம விவசாயிகளிடமும் பொதுப்பணித்துறையிடமும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தகவல் இருந்து வந்த 4 கிராம விவசாயிகளும் சுற்றுச்சுவர் கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக பணம் கட்டி அரசு நில அளவியர்களை அழைத்து வந்து இடத்தை அளந்து கொள்ளுங்கள் என்று கூறவே விவசாயிகளும் கிராம மக்களும் கலைந்து சென்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.